ஹலோ காய்ஸ், இட்ஸ் சண்டே விலாக். இன்றைக்கி என்ன விலாக் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வீக் வந்து என்னோடய பர்த்டே வருது. ஸோ வந்து ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு ஈவினிங் போல் ஜூடியோ போயிருந்தோம். பட் ஜூடியோவில் அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் எனக்கு இல்லை. ஸோ வந்து அகெயின் ட்ரெண்ட்ஸ் போயிட்டோம். ட்ரெண்ட்ஸே போயிடலாம், எப்பயுமே ட்ரெண்ட்ஸ் தான் போவோமே. சரி, ஜூடியோவில் எதனா புதுசாக இருக்கான்னு பார்க்கலான்னு போயிருந்தோம். பட் எதுவும் அந்தளவுக்கு செட் ஆகலை. ஒரு பேண்ட் அண்ட் ஒரு டாப் தான் எடுத்திருந்தேன். அதுலேயும் அந்த டாப் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. நாளைக்கு நான் அதுவே எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு தான் இருக்கேன். பட் பேண்ட் சூப்பராக இருந்துச்சு, அது மட்டும் வச்சுக்கிட்டேன். என்னென்ன எடுத்திருந்தேன்றதை வந்து நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன். இந்த டாப் தான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்து எனக்கு செட் ஆகலைனால அந்த டாப் தான் இது. அப்படியே பார்க்க நல்லா இருந்துச்சு. நான் ட்ரையல் பண்ணலன்னா, ட்ரையல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததால் என்னால் ட்ரையல் பண்ண முடியல. பேண்ட் மட்டும்தான் பண்ணனே. அந்த டாப் நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் வீட்டுக்கு வந்து போட்டப்ப எனக்கு அந்தளவுக்கு ஏதோ பிடிக்கல. அதனால சரி, நாளைக்கு ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் ஓகே சொல்லிட்டேன், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்ட்டு. இந்த பேண்ட் தான் எடுத்திருந்தேனே. இந்த பேண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி நார்மல் ஜீன் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் இந்த மாதிரி இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு போட்டு பார்த்தப்ப. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 899 நினைக்கிறேன், 899 அப்படி வந்துச்சு. இது ஆஃபரில் இருக்கிறதால எனக்கு 499 தான் சார்ஜ் பண்ணாங்களே. பரவாயில்ல, வாங்கலாம். நாளைக்கு நானே இந்த டாப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது பேண்ட் தான் எடுக்கலான்ட்ருக்கேன். ஏன்னா பேண்ட் செம்மையாக நல்லா இருந்துச்சு. அதனால் நெக்ஸ்ட்டு வந்து இது ரெண்டு மட்டும்தான் நான் ஜூடியோவில் வாங்கியிருந்தேனே. மற்ற எல்லாமே ட்ரெண்ட்ஸில் தான் வாங்கியிருந்தேன். இந்த டாப் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் யூஸ்க்காக வாங்கினேன், ரெகுலராக ஆஃபீஸ் போட்டு போகிறதுக்காக. இப்போலாம் நான் அவ்வளோ எடுக்கிறதே இல்லை. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ரேட் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய டாப்ஸ் எடுப்பேன். பட் இப்போலாம் எடுத்தாலே 700-800 அந்த ரேஞ்ச் தான் இருக்கே. 500 அதெல்லாம் இல்லவே இல்லை. இந்த டைம் ஆஃபர் போட்டிருந்ததால் ரெண்டு டாப் எடுத்தேன். இந்த ரெண்டும் ஒரு 40% ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரி ஓகே, எடுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு எல்லோ டாப்பும் அப்புறம் ஒரு பர்பிள் டாப்பும் எடுத்திருந்தேன். ஆஃபீஸ் யூஸ்க்காக எடுத்தேன் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பர்த்டேக்கு போடுறதுக்காக ஒரு டாப் எடுத்திருந்தேன். இது வந்து லெமன் கலரில் இருந்துச்சு. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. அந்த ஹேண்டில் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே அழகாக இருந்தது. கலருமே சூப்பராக இருந்தது. போட்டு பார்த்தப்ப இன்னும் நல்லா இருந்துச்சு. அதனால் இந்த டாப் நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 போட்டிருந்தாங்க. பரவாயில்ல, நல்லாயிருக்கு, டிசைன் நல்லாயிருக்கு, எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் எடுத்துகிட்டேன். இதே மாதிரியே பர்பிளில் ஒன்று பார்த்துருந்தேன். ஆனால் அது என்னென்னா ஹேண்ட் இந்த மாதிரி வரல, ஹேண்ட் நார்மலாக இருந்தது. அது மூலமாக ரொம்ப லென்த்தாக இருந்தது கீழே. ஸோ அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. பட் இது வந்து கொஞ்சம் கீழே ஓரளவுக்கு ஷார்ட்டாகவும் இருந்துச்சு, ஹேண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃப்ரண்ட்டில் அந்த டிசைன் அந்த கோல்டு கலரில் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. சரி இதை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக, இது எடுத்துக்கிட்டேன். இது போட்டால் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்ட்டு இதையும் எடுத்துட்டேன். 1500 ஆச்சு. நடுவில் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க, அப்புறம் சாரி சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன டாப்னா, இருங்க நான் எடுக்கிறேன். என்ன டாப் பார்த்தேன் நெக்ஸ்ட்டு, இதெல்லாமே அப்பப்போ மடித்து வச்சிடறேன். எல்லாம் நான் தனியாக வேறு மடிக்கணுமோ, அதனால் கையோடு மடித்து வச்சிடலான்னு மடித்து வச்சுட்டேன். இது வந்து எனக்கு மோஸ்ட் ஃபேவரட். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் லைக் பண்ணுவேன். ஏன்னா டைட்டாக இருந்துச்சுன்னா தொப்பை தெரியும், நம்ம வெயிட்டாக இருக்க மாதிரியே ஃபீல் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி நம்ம போட்டோன்னா நம்மளுக்கு அந்த வெயிட்டாக இருக்க ஃபீலே தெரியாது. ரொம்ப இதுவாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். எப்படி சொல்கிறது, நல்லா அழகாக இருந்தது போடும்போதே. பட் எனக்கு என்ன ஒரு இதுனா, எனக்கு எப்பயுமே அந்த 3/4 இல்லை ஃபுல் ஹேண்ட் போட தான் பிடிக்குமே. இதுக்கு வந்து ஷார்ட் ஹேண்ட் தான் கொடுத்துருந்தாங்களே. இட்ஸ் ஓகே, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம ஹேண்ட் கூட வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம், அப்படி குட்டியாக இருக்கிறது நல்லா இல்லைன்னா நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1200 அப்படின்னு வந்திருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு குட்டி குட்டியாக ஒரு இது மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஐ மீன் காயின் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நெக்குமே போட் நெக், எனக்கு போட் நெக் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் முன்னாடி அந்த நாட்டு அது செம்ம அழகாக இருந்தது போடும்போதே. ஆக்சுவலாக இது தான் நான் என் பர்த்டேக்கு போடுவேன்னு நினைக்கிறேன். இது தான் நான் சொன்ன பர்பிள் டாப். இதுவும் அந்த ஃபஸ்ட்டு பார்த்த எல்லோ டாப்பும் தான் நான் வந்து ஆஃபரில் எடுத்திருந்தேன். மற்ற எதுவுமே ஆஃபர் இல்லை. இது ரெண்டும் மட்டும்தான் ஆஃபரில் இருந்துச்சு. இதுவே நாலா எடுத்தா 60%, 60%னும் ரெண்டா எடுத்தா 40%னும் ஆஃபர் போட்டிருந்தாங்க. நான் நாலு தான் எடுத்தேனே. ஆனால் எனக்கு சைஸ் எதுவுமே செட் ஆகலை. அதனால ரெண்டு மட்டும் போதும்னு எடுத்துக்கிட்டேன். இதுவுமே என்னோட சைஸ் கிடையாது. அந்த பர்பிள் கலர் எல் தான் கிடைச்சிது. என்னோட சைஸ் எஸ் இல்லை எம் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். பட் பர்பிள் வந்து நான் எல்லே எடுத்துக்கிட்ட, பிடிச்சாவது போட்டுக்கலாம், கலர் இந்த மாதிரி கிடைக்காது அதுவும் கம்மி ப்ரைஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். இதெல்லாம் தான் நான் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண டாப்ஸ்.
பாக்ஸு. அப்புறம் எனக்கு டென்ஸில் வந்து மூணு கூப்பன் கோட்ஸ் கொடுத்துருந்தாங்க, மூணுமே 1000. இது எப்படின்னா 3000 நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் 1000 லெஸ் ஆகும் ஒரு கூப்பன் கோடுக்கு. அப்படி பார்த்தோன்னா 9000 நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் தான் 3000 லெஸ் ஆகும். பில் பார்த்திங்கன்னா இதுதான், ரெண்டு பில்லும் வாங்கினது கம்மி தான், பட் பில் மட்டும் பெருசாக வந்திருக்கு. இது மொத்தமாக சேர்த்து இன்றைக்கி எனக்கு 4000 கிட்ட ஆயிருக்கும். எப்படி சொல்கிறது, இது எதனால் இவ்வளோ எடுக்கிறோன்னா இதெல்லாம் எப்போனா ஒரு டைம் எடுக்கிறது தான், இது பர்த்டேனவே தான் இந்தளவுக்கு. மற்றபடி நம்ம வந்து அடிக்கடி வெளியே போயிட்டு ட்ரெஸ் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ பர்த்டே ஒரு அடியாக எடுத்துக்கலாம், அதுவும் இல்லாமல் ஆஃபீஸ் யூஸ்க்குன்ட்டு நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை, அதனால் இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாமே வாங்கியாச்சு. அவரே தான் எடுத்துக்கோ 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 சொன்னார், நானும் எல்லாமே வாங்கிட்டேன். அப்புறம் இன்னொரு ஒரு டீஷர்ட் என்னோடய ஃப்ரெண்டு என் பர்த்டேக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க, அதான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாகவே இருந்துச்சு. இது வந்து எப்படி சொல்கிறது, போட்டு பார்த்தப்ப ரொம்ப யங்காக இருந்துச்சு, எப்படி என் காலேஜ் டேஸில் இருந்த மாதிரி இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோதான் இன்னியோட வீடியோவில், இவ்வளோதான் நான் வந்து பர்த்டே முடிஞ்சு அந்த வீடியோஸ் எல்லாமே ஒரு பெரிய வ்ளாகாக போடுறேன்.